ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது காலையில் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு தம்பி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலூன்லாம் நல்லா ஊதி மேலே வந்து கட்டி தொங்க விட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. கீழே மட்டும் என்ன கட்டணும், சரி அடுத்தது சாப்பாடு செஞ்சு இல்லாத 10 பேர்த்துக்கு கோயிலையோ இல்லை ரோட்டில் உட்காந்துருக்கிற யாரோ ஒருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு செஞ்சேன். அதுக்குள்ளே தம்பி வந்து குளிச்சுட்டு வந்துட்டான். சரி குளிச்சுட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ஆற வச்சு அந்த பாக்ஸில் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன தான் கேக் வந்து ஆடம்பரமாக வெட்டி செலிப்ரேட் பண்ணாலுமே உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குது தெரியுங்களா? நம்ம இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் வரும் பாருங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. உண்மையாக ஃபஸ்ட்லாம் நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து வேலைக்கு போய்ட்டுருந்தேன், அமௌண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஜாப் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருந்தாலுமே எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அப்பப்போ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி தம்பி பர்த்டே அப்படிங்கிறனால சரி 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பலாம் இல்லை, வெறும் தக்காளி சாப்பாடு கொஞ்சம் தயிர் சட்னி தான். வாங்க கொடுத்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலையும் சரி ரோட்லேயும் சிறுமுற உட்காந்துருக்க பாட்டிங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். இவங்களாம் வந்து உண்மையில நடக்க முடியாதவங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சரி இதுங்களாம் கொடுத்துட்டு அடுத்தது கேக் ஷாப் போய் கேக் தம்பிக்கு வந்து ஆசைக்காக ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஷாப் போய் என்னென்ன கேக் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். சரி கேக் நைட் தானே வெட்ட போகிறோம், காலையில் ஆர்டர் கொடுத்தாவே போதும், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காக காலையிலே ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இந்த கேக் ஷாப் போயிருந்தோம். அப்புறம் வந்து விதவிதமான கேக்கெலாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு பீஸ் 80 ரூபான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தோம் ஒரு பீஸு, அது நல்லா இருந்துச்சு. சரி அந்த கேக்கை ஆர்டர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பலூன் ஊதி டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா பர்த்டே ட்ரெஸ் வந்து அந்த கலரில் இருந்துச்சு அப்படிங்கிறக்காக. ஐயாவுக்கு வந்து பர்த்டே பலூன் கட்டணம் கட்டி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பலூன்னாவே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கட்டணம் கட்டி ஐயாவுக்கு வந்து தலைக்கால் புரியலை, ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கார். தம்பி பர்த்டே முடிஞ்சோன்னா ஒரு கிஃப்ட் தரலான்னு சொல்லிவிட்டு 2 கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். அதில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி ஐயா வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. அவனுக்கு காரு ஹெலிகாப்டர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரி அதை சொல்லி ஹெலிகாப்டர் கார் வந்து ஒன்று வச்சு விளாண்டுட்டுருக்காரு. வாங்க பர்த்டே கேக் வெட்டலாம். இப்போ வந்து நான் என்ன கேக் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டர் ஸ்காட்ச் கேக் தான் வாங்கியிருந்தேன் 2 கிலோவில். இந்த டைம் வந்து நாங்கள் யாரையுமே கூப்பிடல. சரி பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கட் பண்ணி கேக் கொடுத்துடலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கூப்பிடல. பாருங்கள் வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து தம்பிக்கு பண்ண வந்து டெக்கரேஷனு. ஐயா பாருங்கள் கீழே வச்சு கேக் வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு அந்த மெழுகு பற்றிலாம் பற்ற வச்சு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு டேபிளில் வச்சு கேக் வெட்டலாம்னு நினச்சேன். அவன் வந்து நான் இப்படி தான் கேக் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படியே வெட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கேக் வெட்டி அவனே கொடுத்தாச்சு. கேக்கை பார்த்தோன்னே ஐயாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி கேக்னால் எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் கேக் வெட்டி யாருக்கு தெரில அவரே சாப்பிட்டுட்டுருக்காரு. சரி சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிச்சிக்கும் தர வேணாம்னு நினச்சேன். இல்லை எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருக்கான். வாங்க எல்லோரும் கேக் சாப்பிட்லாம். சரி இவனுக்கு கேக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கேக் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேக் கொடுத்தாச்சு. அடுத்தது இவனுக்கு இன்னொரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம், ஓப்பன் பண்ணாத கிஃப்ட்டு. சரி ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கார் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த காரை பார்த்தோன்னே ஐயா வந்து அந்த அன்னைக்கு நைட்டு சாப்பிடக்கூட இல்லைங்க, அந்தளவுக்கு ஆட்டம். 2 காரையும் வச்சுக்கிட்டு புது கார் வச்சுக்கிட்டு இந்த இவ்வளோதான் இந்த வருஷம் எங்களோடய பையனோட பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொண்டாடியாச்சு. அடுத்த வருஷம் எப்படின்னு தெரில, பட் இந்த வருஷம் இவ்வளோதான் சிம்பிளாக கொண்டாடியாச்சு. இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோஜித் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.